அதுவும் புடவை அது இதுன்னு எடுத்துட்டு போறத பார்த்தா மகாவுக்காக தான் இதை செய்யறானோன்னு எனக்கு தோணுது. என்ன காந்தி சொல்ற? மகா கிட்ட துரைக்கு உன்ன பேசலாம்னு சொன்னதுக்கே அவ அந்த பேச்சு பேசினான். அவ ஏதாவது வாய்க்கு வந்தபடி திட்டி விட்டுற போறான். என் புள்ள தாங்க மாட்டான். ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு என் புள்ள செஞ்சுக்க போறான். எனக்கு அடி வயிறெல்லாம் வேற கலங்குது. அது நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணு நடக்காது. மாப்பிள்ள அந்த அளவுக்கு எல்லாம் தைரியசாலி இல்ல. நீ பயப்படாத. நான் எதுக்கு இருக்க? நான் விசாரிக்கிறேன். பாத்துக்க பாண்டி. மகாவுக்கு கல்யாணம் பேசிருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. உடைஞ்சு போயிடுவான். அப்புறம் அவனை சமாளிக்கிறது பெரும் பாடாயிடும். இந்த பாரு, நீ பேசாம போன வை. நான் மாப்பிள்ளைய பாத்துக்கிறேன். சரி, அவனை பாத்துக்க. சரி. எங்க போயிருப்பான்? கம்ஃபர்டபிளா இருக்கீங்களா? ஓ எஸ். எது வேணும்னாலும் கேளுங்க. ஷூர் ஷூர். ஆ வாங்க. இங்க வச்சிருங்க. ஆ சரி அக்கா. அது அங்க வச்சிருங்க. ஆ நீங்க ரெண்டு பேரும் போய் வர உங்களுக்கு தேவையானதெல்லாம் ரெடியா இருக்கான்னு பாருங்க. ஆ சரி. நீங்க கொஞ்சம் கூட போங்க. சரி. சரி. கார்த்திக் கொஞ்சம் பாத்துக்கோ. ஆ சரி அக்கா. சொல்லுங்கப்பா. கார்த்திக், சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கான்னு பாத்தியா? இது பார், எல்லாரையும் சாப்பிட வச்சுதான் அனுப்பணும். சரி, யாரையும் மிஸ் பண்ணாத. அதுவும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்கள ஒண்ணுக்கு 10 தடவை கவனிச்சு அனுப்பி. கண்டிப்பா. போ விசாலம், மகா ரெடி ஆயிட்டாளா? மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எந்த சமயம் வந்துருவாங்க, அதனால மகாவை சீக்கிரமா ரெடி பண்ணி தயாராயிரு. என்னங்க, நேரம் தான் இருக்குல்ல, எதுக்கு இப்படி படபடன்னு இருக்கீங்க? அப்படியெல்லாம் எந்த ஒரு பதட்டமும் இல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகாவுக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு. என்னதான் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க அதிர்ஷ்டம் அது இதுன்னு பார்க்காம இருந்தாலும் வரவங்க வாய் சும்மா இருக்காது இல்ல. அதான் ஒரு சின்ன தப்பு கூட நடக்க கூடாதுன்னு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. சரிங்க. அதே சமயம் இத ஒரு காரணமா வச்சு மகாவை யாரும் குத்தி பேசிட கூடாது இல்ல. அதான் அதெல்லாம் நல்லபடியா நடக்குங்க. நீங்க தைரியமா இருங்க. சரி, நீ போய் மகாவை ரெடி பண்ணு. போ. சரி. ஒரு நல்ல நாளுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? இப்ப உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போறத நினைச்சு ஒரு அம்மாவா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியா? சரி, ஓகே, ரைட். ஆயா விசாலம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பக்கத்துல வந்துட்டாங்களா? சீக்கிரமா இது வந்துட்டேங்க. சீக்கிரமா அலங்காரத்தை முடிச்சு மகா, நான் வெளியில இருக்கேன். எங்க உனக்கு கல்யாணம் ஆகாம எனக்கு கல்யாணம் ஆயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்த. தினமும் கடவுள் கிட்ட எங்க அக்காக்கு தான் முதல்ல கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிட்டே இருப்பேன். என் வேண்டுதல் வீண் போகல. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெல்கம் வெல்கம் வெல்கம். வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. ஹலோ ஹலோ. வாங்க வணக்கம். ஆ டிரைவர், இந்த வண்டி எடுத்து அங்க போட்டு. வணக்கம். ஆ வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க 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 வாங்க. உட்காருங்க மாப்பிள்ள. ஹலோ சார். ஹலோ. வாங்க வாங்க. நீங்க வாங்க, இங்க உட்காருங்க. வாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஐயோ, நீங்க வேற. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, முதல்ல நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. கொஞ்சம் வாங்க. திருப்பி சுங்கடி பாபா. சாமி வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க
ஒன்றும் இல்லை, சாமிகிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுங்க. ஒரு முக்கியமான விஷயமா போகிறேன், போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும். பேஷாக பண்ணி கொடுத்துட்றேன். சரி. சாமி, உன் மேலே பாரத்தை போட்டு இந்த புடவை தாலியை மகா கிட்ட கொடுத்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்க போகிறேன். அதுக்கான தைரியத்தை நீ தான் கொடுக்கணும். மகா மனசார நீ ஏற்றுக்கறணும். எல்லாம் உன் கையில் தான் இருக்கு. தேங்காவா இருக்கே, துரை ஏதோ நல்ல விஷயமா போறான். இந்த விஷயத்தை சொல்லி அவன் மனசை சங்கடப்படுத்த கூடாது. பிரதட்சிணமா சுத்தி வந்து மரத்துல கட்டிடுச்சு. புடவையும் தாலையும் கொடுத்து என் காதலை சொல்லிடணும். நீ மட்டும் என் கூட வந்தாலே போதும். என்ன ஒரே யோசனையா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல குமாரு, மாப்பிள்ள திடீர்னு விரதம் கிரதம் இருக்கிறான். என்ன விவரம்னு உனக்கு தெரியுமாடா? அதெல்லாம் ஒண்ணு எனக்கு தெரியாதுனே. ஆனா யார் சொன்னான்னு எனக்கு தெரியும். யாரா? வேற யாரு, நம்ம குறிகாரன் கோவிந்தசாமி தான். ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தான். அவனை கேட்டா என்ன ஏதுன்னு சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டாரா? ஏண்டா, நீதான் வேண்டுதலைன்னு சொல்லி மாப்பிள்ளையோட மனசை கெடுத்தியாடா?
இதெல்லாம் சரியா நடக்குமாடா? நடக்குமாவா? அந்த அம்மனோட பராசக்தியோட காலடியில தாலியும் பட்டுப்புடவையும் மஞ்சள் வச்சு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அதை கொண்டு போய் அந்த பொண்ணு கையில கொடுத்து இவரோட காதல பத்தி சொன்னார்னா அந்த அம்மனோட அனுகிரகத்துல கட்டாய கல்யாணம் நடக்கும். என்ன பண்ணலாம்? காந்திக்கு போன் பண்ணி சொல்லலாம். ஹலோ காந்தி, நான் பாண்டி பேசுறேன். நீ சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ஐயோ, என்ன சொல்ற பாண்டி? நீ சொன்ன மாதிரியே துர விரதம் இருந்து புடவின் தாலிய மகாட்ட கொடுத்து நான் காதல சொல்ல போறேன். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே பாண்டி. மகாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அவனை திட்டி உண்டு இல்லன்னு பண்ணிடுவாளே. அவ பேசுறது இவன் கேட்டா உடஞ்சே போயிடுவானே பாண்டி. உன்னு கிடக்க ஏதாவது நடந்து தப்பா இட போகுது பாண்டி. நீ உடனே போய் தடுத்து நிறுத்தேன். பயப்படாத காந்தி, அவன் மகாவை பாக்குறதுக்குள்ள அவனை நான் புடிச்சு தடுத்துறேன். எனக்கு தெரிஞ்சு இப்ப கோயில்ல புடவை வச்சு பூஜையை தான் பண்ணிட்டு இருப்பான். நான் உடனே கோயிலுக்கு போய் துறைய ஒரே அமுக்க அமுக்கிறேன். நான் முன்னாடி போயிடுறேன், நீ உடனே கிளம்பி கோயிலுக்கு வந்துரு. என்ன? நான் இப்ப கிளம்புறேன் பாண்டி. நீ ஒருவேளை முன்னாடி போயிட்டுனா தடுத்து நிறுத்திடு. சரி, நான் பாத்துக்கிறேன், வச்சிருப்பான். ஏ குமார், டேய், கடைய பாத்துக்கிறேன். இந்த டைத்துக்கு தான் கோயிலுக்கு வருவாங்க, ஆனா ஆளை காணாம. சரி, எதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாத்துருவோம். என்னாச்சு? ஏன் போனை கட் பண்ணி விடுறாங்க? ஒருவேளை பாட்டு கிளாஸ் இருப்பாங்களோ. சரி சரி, பேசாம பாட்டு கிளாஸுக்கு நேராக போய் பார்த்து பேசிட்டு அங்கேயே சம்மதத்தை வாங்கிட்டேன். சரி, அதான் கரெக்ட். பாண்டி, வா உள்ள போய் பாப்போம். பாண்டி, நீ அந்த பக்கம் தேடு, நான் இப்படி தேடுறேன். சரி சரி, நான் பாக்குறேன். Thank you.
துறைகிட்ட நீங்க பக்குவமா பேசி புரிய வைங்க. அவன் போற காரியம் கை கூடாது, பிரச்சனையில தான் முடியும். என்ன சிக்கல்? துறை வாங்கிட்டு வந்த தேங்காய் அழுகி போயிருந்தது, எனக்கு அபசகுணம் ஆயிடுத்து. இருந்தாலும் துறை மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு நல்ல தேங்காயை வச்சு கொடுத்து அமிச்சிட்டேன். என்ன பண்றது பாண்டி? சரி சரி வா போலாம். என்ன பூட்டி இருக்க மாதிரி இருக்கு? அண்ணே சொல்லுங்க சாமி. என்ன வீடு பூட்டி இருக்கு, நீ பாட்டு கிளாஸ் இல்லையா? பாட்டு கிளாஸா? அவங்க வீட்டுல ஏதோ விசேஷமா, அதனால இன்னைக்கு லீவு. சரி. அப்படி என்ன விசேஷமா இருக்கா? ஓ, அதான் நம்ம ஃபோனை கூட எடுக்கலையா? இருந்தாலும் குறியான சொன்னால் நேரம் முடிய போதே, இன்னைக்கு சொல்லாமல் விட்டால் பிரச்சனை ஆயிருந்துட்டு வேற பயமுறுத்திருக்கேன். என்னன்னு பரவாயில்ல, துறை பொறுத்தது போதும். நேராக மகா வீட்டுக்கு போய் மகாட்ட கொடுத்து என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமா இல்லையான்னு வெட்டு ஒன்று துண்டுறேன்னு கேட்ட வேண்டியதே. அதான் சரி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாண்டி. ஐயர் வேற தேங்காய் அழுகி போயிடுச்சுன்னு சொல்றாரு, துறை வேற மகாவை பார்க்க போயிருக்கான், அவ ஏதாவது சொல்லி இவன் ஏதாவது பண்ணிக்க போறான். வீட்டுக்கு ஏ மாப்பிள்ள, மகாட்டில உன் காதல சொல்லிடுறா. மாமா என்னாச்சு? ஹலோ மாப்பிள்ள, டேய் சார்ஜ் போச்சா? மாமா அதை சொல்ல வந்துச்சு. சரி டைம் ஆயிடுச்சு, கிளம்பி போய் முதல்ல மகாட்ட சொல்ல வேண்டியதை சொல்லுவான், அதான் இப்போ ரொம்ப முக்கியம். என்னாச்சு பாண்டி? போனு கட் ஆயிடுச்சுமா காந்தி. நம்ம பயந்த மாதிரியே மகாட்ட தன் காதல சொல்லதான் போயிருக்கான். மறுபடியும் போனை போடு, வேண்டாம் சொல்லு, ஏதாவது பிரச்சனை ஆயிடு போகுது, சீக்கிரம். சுச்சா புள்ள வருது, திருப்பி ட்ரை பண்ண. இரு இரு ஒரு நிமிஷம் பொறு. சீக்கிரம் என்ன சொல்லு. இரு, சுச்சா புள்ள தான் வருது காந்தி. என்ன பண்றது இப்போ? அவன் மகா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கான், உடனே போனோம்னா தடுத்து நிறுத்திடலாம். சரி வா போலாம். இந்த பாரு, ஒரே அண்ணில சேர்ந்து போலாம், அது காசு கொடுத்துதான். எவ்வளவு பாச்சு? 80 ரூபாய்மா. இந்த சில்லற இல்லையம்மா. பரவாயில்ல வச்சுக்கோ. வா போப்பா, சீக்கிரம் போப்பா, சீக்கிரம் போப்பா. என்ன நிறைய கார நிக்குது, அப்படி என்ன விசேஷம்? ஓ, அதான் நம்ம போனை கூட எடுக்கலையா? இருந்தாலும் குறியாரம் சொன்னால் நேரம் முடிய போதே, இன்னைக்கு சொல்லாமல் விட்டா பிரச்சனை ஆயிரும் சொல்லி வேற பயமுறுத்திருக்கேன். என்னன்னாலும் பரவாயில்ல, நேராகவே கேட்டுரும். பத்திரிகை படிச்சுடலாமா? தாராளமா படிங்க. நிகழும் ஹே விளம்பி வருடம் மாசி மாதம் திங்கட்கிழமை சித்தயோகம் கூடிய சதுர்த்தி திதியாம் உத்திரட்டாதி நட்சத்திரமும் துலாம் லக்னமும் அமைந்த இந்நன்னாளில் சென்னையை சேர்ந்த உயர் திரு மகேஸ்வரன் சிவகாமி அவர்களின் மகனான திருநிறை செல்வன் விக்னேஷுக்கும், சென்னை உயர் திரு பத்மநாபன் விசாலம் அவர்களின் மகளான திருநிறை செல்வி மகாலட்சுமிக்கும் பெரியோர்களால் பார்த்து நிச்சயம் செய்யப்படுகிறது.
சம்பந்திங்க ரெண்டு பேரும் மலையை மாத்திக்கோங்க. நிச்சயமா.